60. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. உரை. மங்களம் என்ப மனைமாட்சி ஒருவர்க்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர். மனையாளது நற்குண நற்செயல்களை அதன் நன்கலன் என்ப நன்மக்கட்பேறு. அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதலை. உரை குறிப்பு. அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது மற்று அசை நிலை. இதனான் வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிகலம் கூறி வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. நீங்கள் இப்போ ஒரு 15, 16, 17 வகுப்பு படிச்சுட்டோம். அப்போ இனி முதல் வகுப்பு மாதிரியே படித்து கொண்டிருக்க கூடாது. இப்போ இவர் முதல் தரம் இவரை நான் வாசிக்க விடுவதற்கு காரணம், நீங்கள் அந்த அவர் அந்த பரிமளர் உரை குறிப்புகளில் இருக்கிற விஷயங்களை நீங்களாக முதல் ஒரு தரம் அணுக முயற்சிக்க வேண்டும். மோட்டர் சைக்கிளில் ஏற்றி ஒருத்தனை தள்ளிவிடலாம், மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணதில்லை என்றால் தள்ளிவிடலாம். எங்கள் ஆசிரியர் அப்படி தான் எனக்கு சொல்லுவார். மாணவர்களை உருவாக்குவது என்பது ஆரம்பத்திலே ஆசிரியர்கள் துணை செய்ய வேண்டும். சில மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணாது, தள்ளிவிட வேண்டும். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தள்ளி கொண்டு போய் விட வேணும்னா மோட்டர் சைக்கிள் எதற்கு? அப்போ ஆரம்ப கல்வியிலே தான் இந்த ஒரு சின்ன தள்ளுதல், அதுக்கு பிறகு மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண வேணும், அவரவருக்காக ஸ்டார்ட் பண்ண வேணும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். எடுத்தாற்போல வராது, ஆனால் அந்த அது அதுக்கான பயிற்சி முயற்சி செய்தால்தான் அது வரும். இப்போ அந்த முதல் தரம் வாசிக்கிற பொழுது அந்த குறிப்புகள் விளங்குகிறதா என்று பார்க்கலாம். முற்றாக விளங்காது, இன்று வரைக்கும் எனக்கே விளங்கவில்லை. ஆனால் முயற்சி பண்ணி கொண்டிருக்கால் விளங்கும். இனி திருப்பி அந்த குறளுக்குள்ளே நுழைகிறோம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி ஒருவர்க்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர். மனையாளது நற்குண நற்செய்கைகளை. மனைமாட்சி என்பது நற்குண நற்செய்கை, மங்களம் என்பது நன்மை. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது நல்ல மனைவி, நற்குண நற்செய்கையோடு கிடைக்கிற மனைவி கிடைப்பது. அப்படி மனைவி கிடைத்த வாழ்க்கைக்கு நன்கலமாவது எது என்று கேட்டால் நல்ல புதல்வரை பெறுவது. அது பற்றி அடுத்த அதிகாரத்திலே சொல்லப்போகிறார். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார், மனைமாட்சியையும் நன்மக்கட்பேரையும் சேர்த்து சொல்லுகிறார். மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. உரைவாசிங்க. மங்களம் என்ப மனைமாட்சி ஒருவருக்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர். மனையாளது நற்குண நற்செய்கைகளை அதன் நன்கல என்ப நன்மக்கட்பேறு. அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதலை. அறிந்தோர் என்பது எஞ்சி நின்ற. கவனித்துக் கொள்ளுங்கள், புதல்வரை பெறுதலை இல்லை, நல்ல புதல்வரை பெறுதலை. ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டுடும், அதுவல்ல. நல்ல பிள்ளைகளை பெற்றால் அது நன்கலம். அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதலை. அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது. மங்களம் என்ப மனைமாட்சி, மங்களம் என்று மனைமாட்சியை சொல்வார்கள். அதற்கு நன்கலம் என்று நன்மக்கள் பெயரை சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? அந்த கேள்வி புரிகிறதா உங்களுக்கு? சொல்வார்கள் சொல்வார்கள், யார் சொல்வார்கள்? அதற்கு விடை அறிவிக்கிறார். உரை குறிப்பிலே முதல் குறிப்பு. அறிந்தோர் என்பது அறிந்தோர் சொல்வார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? மங்களம் என்ப யார் மங்களம் என்ப, மனைமாட்சியை யார் மங்களம் என்ப? அறிந்தோர் சொல்வார்கள். நன்கலம் என்பர் நன்மக்கட்பேரை யார் சொல்வார்கள்? அறிந்தோர் சொல்வார்கள். ஆகவே அந்த அறிந்தோர் என்பதை உரையிலே இவர் வரிவித்து சொல்லுகிறார். அறிந்தோர் என்பது, அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது, எஞ்சி நின்றது, சொல்லப்படாமல் நிற்கிறது. ஆகவே அதை நீங்கள் வரிவித்துக் கொள்ள வேண்டும். நான் முன்பே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். போகிற வழியிலே கந்தனை வரை சொல்லிவிட்டு போ, அம்மா சொல்லி அனுப்புகிறார், நாங்கள் பயணம் போகிறோம். அந்த கந்தனை ஒரு தடவை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. தம்பி பின்னாலே வருகிற பிறகு வருகிறான். அம்மா கேட்கிறார், கந்தனை சொன்னியா வருது, கந்தனை கண்டு சொன்னியா நாளைக்கு வருவானா? இவ கேட்ட கேள்வி என்ன? கந்தனை கந்தனிடம் சொன்னாயா? இதுக்கு என்ன பதில் சொன்னோனும்? இவன் சொன்னேன் அல்லது சொல்லவில்லை. நாளைக்கு வருகிறானாம்,
என்று இவன் சொல்லுகிறான் அல்லவா, அதற்குள்ளே கண்டேன் என்பது சொல்லாமலே நிற்கிறது. வார்த்தைகளில் நாங்கள் எல்லாம் இயல்பாக இந்த நுட்பம் எல்லாம் வச்சு தான் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த நுட்பங்களை பரிமாற எடுத்துக்காட்டுகிறார். இப்போ திருவள்ளுவர் எல்லாம் சொல்ல முடியாது, அதுவும் பாட்டுக்குள்ளே சொல்ல வேண்டும், அளவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது வரிவித்து சொல்ல வேண்டிய இடங்களை பரிமாளரகர் எடுத்துக்காட்டுகிறார். அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது மற்ற அசை நிலை. அது உங்களுக்கு தெரியும். மற்ற என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லி அதற்கு சம்பந்தமில்லாத இன்னொரு விஷயம் சொல்வதானால் இந்த மற்று என்று சொல்லை போட்டால் அது திருப்பி கொடுக்கும். அது இந்த கியர் மாத்திரை என்று சொல்கிறோமே அது மாதிரி இந்த மற்றினுடைய வேலை திருப்பி கொடுக்கறது. இவர் என்ன, மங்களம் என்ப மனைமாட்சி சொல்லி முடிஞ்சது, அது சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல போறார். ஆகவே மற்று என்பதை கொண்டு போட்டார். மற்று அசைநிலை, அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது. சரி சரி, மற்று என்பது இங்கு வினை மாற்றுக்கு வரை இல்லை, அசைநிலையாக வந்திருக்கிறது. அசைநிலை என்றால் என்ன அர்த்தம், சொல் ஓசை நிரப்புவதற்காக போடப்பட்ட சொல். மற்ற அசைநிலை, இதனால் வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிகலம் கூறி வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. பாருங்க இந்த நூல் அமைப்பு, 9 குரல்ல மனைவியை பற்றி சொல்லி கொண்டு வந்துட்டு 10 குரலிலே அரைவாசி மனைவி சொல்லி அரைவாசி பிள்ளைகளை சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால் அடுத்த அதிகாரத்துக்கு முகப்பு கட்டுறாராம். அடுத்த அதிகாரம் புதல்வரை பொறுதல். அப்ப அதை இங்க தொடங்கினா தானே சரியா இருக்கும் என்று அதற்கான தோற்றுவாய் சொல்லப்பட்டது என்கிறார். அப்போ 10 குரலும் நிறைவுற்றது. ஒரு மனைவியினுடைய லட்சணம், அவளுடைய ஒழுக்கம், அவளுடைய நட்பண்பு, அவளுடைய நற்செயல், அவளுடைய கற்பு நிலை, அதனாலே வரக்கூடிய காவல், குடும்பத்துக்கு வருகிற காவல், கற்பு நிலை உள்ள பெண்ணாலே ஆணுக்கு கிடைக்கிற பெருமை, பெண்ணை தேவர்கள் தொழுகிற பெண் தகுதி, பெண்களுக்கு கிடைக்கிற தேவர்கள் தொழுகிற தகுதி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து, இத்தகைய பெண் இருந்தால்தான் ஆண் சிங்கம் போல நடக்கலாம், பெண் இல்லாவிட்டால் அவன் ஆ சிங்கம் போல நடக்கலாம், இதையெல்லாம் சொல்லி இப்போ திரு கணவன் வந்தாகிவிட்டது, மனைவி வந்தாகிவிட்டது, இனி குடும்பத்தினுடைய நிறைவாக பிள்ளை வர வேண்டும். அதற்கு முகப்பு சொல்லி நன்மக்கட்பேறு நன்கலம் என்ப. அவன் நல்ல திருக்குறள் படித்தீர்களானால் பிறகு ஒரு காலத்தில் திருக்குறள்லையே பேசலாம். யாராவது ஒரு பையனை பார்த்தா மங்களம் ஆயிற்றா, அவன் உடனே சொல்லுவான் நன்கலமே ஆகிவிட்டதுன்னு. பக்கத்தில் நிற்கிறவனுக்கும் ஒன்றும் புரியாது. கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் வீட்டிலே திருக்குறளையே பேசுவார்கள் என்று சொல்வார்கள். எல்லாம் அதிகார நம்பர் சொல்லியே பேசுவாராம். அப்படி அந்த அளவுக்கு ஆழமான பெரியவர்கள் எல்லாம் இருந்த மண் இந்த மண், அதை மீட்டெடுக்க வேண்டும்.